வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம்மா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் வித்தியாசமான முட்டை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். மூணு முட்டை எடுத்துருக்கோம்மா. இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் போட்டுருங்க, உப்பு லைட்டாக போட்டுருங்க, ஏன்னா தோசை மாவுலேயே உப்பு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்கம்மா. பாருங்கம்மா, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்டவ் பற்ற வச்சு தோசைகள் வச்சுங்கம்மா, நல்லா சூடாகட்டும். கல் காஞ்சிச்சுங்கம்மா. பாருங்கள், மாவு வந்து இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். தோசை மாவு நல்லா ரெண்டு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கம்மா, இந்த பதத்துக்கு கரெக்டாக ரவுண்டாக ஊற்றிருங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சுற்றி ஆட் பண்ணிக்கோங்கம்மா. அடுப்பு தீ வந்து மீடியமான சைஸில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதுங்க. பாருங்கம்மா, இப்போ தோசை கொஞ்சம் வெந்த உடனே இப்போ முட்டை வந்து நடுவில் அப்படி ஊற்றிருங்கம்மா. ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் போகிற மாதிரி தேய்ச்சி விடுங்க. கொஞ்ச நேரம் முட்டை வேகட்டும்மா. இப்போ கொஞ்ச நேரம் முட்டை வெந்துடுச்சுங்கம்மா. இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணிடணும். அப்படியே மேலவே ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வெங்காயம் போட்டிங்கன்னா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குடமுளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை மேலே ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்கம்மா. குடமுளகெல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிடுங்க, மேலேவே அப்படியே தூவி விடுங்க. இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றுங்கம்மா. போதும். இப்போ பெப்பர் கொஞ்சம் மேலவே தூவி விட்டுருங்கம்மா. ஏற்கனவே நம்ம முட்டையில் போட்டிருக்கோம், இப்போ திட்டமாக போட்டிருக்கோம். பாருங்கம்மா, முட்டை தோசை நல்லா வெந்துடுச்சு. இப்போ கரெக்டாக நல்லா சிவந்து வந்துடுது பாருங்க. அவ்வளோதாம்மா, ஒரு வித்தியாசமான முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.